இறுதி கேள்வியை கேட்க முன்வரலாம். முஸ்லிம் அல்லாத சகோதரரா? ஆம், நீங்கள் கேளுங்கள். மதிப்பிற்குரிய டாக்டர் அவர்களே, என்னுடைய கேள்வி என்னன்னா, தயவு செய்து மெதுவாகவும் மைக்கை பார்த்து பேசவும். அப்பொழுதுதான் குரானில் எப்படி வர்ணிக்கப்பட்டுள்ளது என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். குரானில் சொர்க்கம் எப்படி வர்ணிக்கப்பட்டுள்ளது என்று கேட்கிறார். அது ஜன்னா போல் இருக்கும் என்று நான் சொன்னேன். அரபிலிருந்து ஆங்கிலத்திற்கு ஜன்னாவை மொழிபெயர்த்தால் தோட்டம் என்று பொருள். அது ஒரு மகிழ்ச்சிகரமான இடம். அங்கே உங்கள் பாதங்களுக்கு அடியில் பாலாறும் தேனாறும் ஓடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு மாதுளை பழங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்கள் மறுவாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு பரிசு. சார், சார், என்னுடைய கேள்வி, சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீர்கள்? ஆமாம், ஆனால் நாம் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம்? சாதாரண மனிதர்களாகவா அல்லது? சகோதரர் கேட்கிறார். இன்னொரு விஷயம் சார், நம்மால் இங்கு சொர்க்கத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் எங்குமே முடியாது. நாம் எப்படி இருப்போம் என்று கேட்கிறார். இப்படியேத்தான் இருப்போமா என்று கேட்கிறார். சகோதரரே, இங்கு நமக்கு அநேக விஷயங்கள் தேவை. அங்கு அது போல் அல்ல, வித்தியாசமாக இருக்கும். அங்கு நாம் வேறு ரூபத்தில் இருப்போம். நாம் அந்த இடத்தில் வித்தியாசமாக இருப்போம். நாம் சொர்க்கத்திற்கு சென்றால் நமக்கு கெட்ட சிந்தனைகள் இருக்காது. நான் கண்களை பற்றியோ காதுகளை பற்றியோ கேட்கவில்லை. நான் கேட்பது சொர்க்கத்தில் நம் ஆத்மா எப்படி இருக்கும் என்றுதான். எப்படி இருக்கும்? அது நீங்கள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு போனால் தெரியும். நீங்களும் நானும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று விவரிக்க முடியாத ஒரு இடத்திற்கு அழைத்து செல்வது போலதான் இருக்கிறது. அதாவது விவரிக்க முடியாத ஒரு இடத்திற்கு நீங்கள் என்னை அழைத்து செல்வது. சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று என்னை கேட்டீர்கள். நான் சொல்ல ஆரம்பித்தேன். அதற்குள் இடத்தை பற்றியல்ல, நான் எப்படி இருப்பேன் என்று கேட்டீர்கள். நான் எப்படி இருப்பேன்? எனக்கு தாடி இருக்குமா? இளமையாக இருப்பேன்? அதை பற்றியோ மற்றதை பற்றியோ கேட்கவில்லை. நம் ஆன்மா அங்கு இருக்குமா? நம் ஆன்மாக்கள் அங்கு இருக்கும். திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் 3:185, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். நம் ஆன்மாக்கள் அங்கு இருக்கும். நமது உடல் அங்கு இருக்காது. நம் ஆன்மாக்கள் அங்கு இருக்கும். ஆனால் நாம் எப்படி உயிர்த்தெழுப்பப்பட போகிறோம்? 80 வயதான ஒரு பெண்மணி எப்படி உயிர்த்தெழுப்பப்படுவார்? இளமையாகவா முதிர்ந்தவராகவா? அல்லாவுக்குத்தான் தெரியும். அது வித்தியாசமாக இருக்கும். நான் உடலை பற்றி பேசவில்லை. நம் ஆன்மாக்கள் அங்கு இருக்குமா? ஆன்மாக்கள் அங்கு இருக்கும். நீங்கள் ஆன்மாதான் நாம் செய்யும் அனைத்திற்கும் காரணம் என்கிறீர்கள். சரியாக சொல்லுங்கள். அதாவது நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களும். சகோதரரே, ஒருவேளை என் ஆன்மா சொர்க்கத்திற்கு சென்று நாம் உல்லாசமாக இருக்கலாம் என்று நினைக்கலாம். சொர்க்கத்தை விட நல்ல இடம் இருக்கும் என்று கூட நினைக்கலாம். இப்படி நினைத்துக் கொண்டே போகலாம். இதற்கு முடிவுதான் என்ன? நாம் செய்யும் தவறுகளுக்கு நம் எண்ணம் தான் காரணம். சரியாக சொன்னீர்கள். பிறகு எப்படி இதே ஆத்மாவை வைத்துக் கொண்டு சொர்க்கத்தில் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் என்பதற்குத்தான் நான் சொன்னேன். அறிவுபூர்வமான ஒரு விஷயம், இந்த புத்தகத்தில் இருக்கும் 80% விஷயங்கள் 100% உண்மையானது என்று சோதனை செய்து பார்த்து விட்டேன். மீதமுள்ள 20% எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். அறிவுபூர்வமாக நான் யோசிக்கும் பொழுது, ஒரு மருத்துவனாக என் அறிவு சொல்கிறது 80% விஷயங்கள் 100% சரி என்றால், 20% பற்றி தெரியவில்லை என்றால், நீங்கள் கூறுவது சரிதான். எந்த ஒரு மத நூலையும் நாம் குறை கூற முடியாது. நீங்கள் குறை கூற முடியாது என்று சொல்கிறீர்கள். என் வீடியோ கேசட்டுகளை கேட்டு பாருங்கள். அதில் நான் சிகாகோவில் டாக்டர் வில்லியம் கேம்பலுடன் நடத்திய விவாதத்தின் கேசட் இருக்கிறது. விஞ்ஞானத்தின் ஒளியில் குரானும் பைபிளும் என்ற தலைப்பில் அநேக புத்தகங்களில் குறை கண்டுபிடிக்க முடியும். அதற்காக வரவில்லை, பொதுவான உடன்படிக்கைக்காக வந்திருக்கிறேன். இந்து மதத்தில் இருக்கும் வித்தியாசத்தை குறித்து என்னால் பேச முடியும். இந்து மதத்திலும் பைபிளிலும் இருக்கும் விஞ்ஞான பூர்வமான தவறுகளை பற்றி பேச முடியும். ஆனால் என் வேலை அதுவல்ல. இந்து மதத்திலும் இஸ்லாத்திலும் இருக்கும் பொதுவான விஷயங்களை பற்றியே நான் இங்கு பேசியிருக்கிறேன். நான் பேசியது வேதங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில கருத்துக்களை பற்றி. அந்த கருத்துக்களை எடுத்து மேற்கோள் காட்டினேன். அதை ஏற்றுக்கொண்டால் பின்பற்றுங்கள், இல்லை என்றால் உங்கள் இஷ்டம். வேதத்தில் கூட சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பிடித்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிடிக்கவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நியாய தீர்ப்பு நாளன்று யார் சரி என்று தெரிய வரும். சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. ஜஸாகல்லாஹ். நன்றி உரையாற்ற சகோதரர் அப்துர் ரஹீம் கிரீன் அவர்களை அழைக்கிறேன். சென்னை மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ஜாகீர் நாயக்கின் உரை மூலம் இன்று பல விஷயங்களை கற்றுக்கொண்டதற்காக நன்றி கூறிக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லா, இங்கு நடந்த சொற்பொழிவு பல மக்களுக்கும் உபயோகமானதாக ஆக்குவதற்கு முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் மற்ற மக்களும் இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள உதவுவோம். அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்தில் கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த சொற்பொழிவு கூட்டத்தை வெற்றியடைய வைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதர